குழந்தைங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தீர்க்கதரிசிக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு குடும்பத்தை பத்தி தான் தெரிஞ்சிக்க போறோம். சூனேம் என்ற ஊரில் செல்வம் நிறைந்த குடும்பம் ஒன்று இருந்தது. அக்குடும்பத்தில் குழந்தைகள் இல்லை. எலிசா தீர்க்கதரிசி சூனேமுக்கு வரும்போது இங்கு வருவார். இவர்களது வீட்டின் மேல் மாடியில் கட்டப்பட்ட அறையில் தங்குவார். அங்கேயே உணவுகளை உண்டு மகிழ்ச்சியுடன் செல்வார். சூனேம் குடும்பம் கடவுளின் ஊழியருக்கு அடைக்கலமாயிருந்தது. தீர்க்கதரிசி தான் தங்கியிருந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து குழந்தை கிடைக்கும் என்று கூறினார். அவரின் வாழ்த்துதலுக்கேற்ப அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. குழந்தைகளா, தேவையில் இருக்கும் மக்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கடவுள் இதையே நம்மிடம் விரும்புகிறார். சரி, இன்னைக்குள்ள வசனம் படிக்கலாமா? சொல்லுங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். சரி, சொல்லுங்க, எலிசா தீர்க்கதரிசி எந்த ஊருக்கு வருவார்? சூனேம். சூனேம் ஊர் குடும்பம் யாரை உபசரித்தது? எலிசா தீர்க்கதரிசியை. சூனேம் குடும்பத்தை ஆசீர்வதித்த தீர்க்கர் யார்? எலிசா தீர்க்க. குழந்தைங்களா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.